அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் இன்றைக்கி இடம ஜூன் பதினாலாம் தேதி சந்தை எப்படி முடிவுற்றுள்ளது நாளை வர்த்தக தினத்திற்குண்டான லெவல்ஸை நம்ம பார்க்க போகிறோம் இதற்கு வந்து நியூஸோ சார்ட்டோ இண்டிகேட்டர்ஸோ எதுவும் இல்லாமல் ஆப்ஷன் பிரீமியத்தோட அடிப்படையில் சந்தையை எளிமையாக நாம் எப்படி பார்ப்பது அப்படிங்கிறத இந்த வீடியோவின் நோக்கமே இது பயிற்சிக்கான வீடியோ எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை இந்த ஆப்ஷன் ப்ரீமியத்தை எப்படி பயன்படுத்துவது ஒரு ப்ரீமியத்தோட ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை தேர்ந்தெடுத்து சந்தையோட நிகழ்வுக்கு எவ்வளவு தூரம் இது மாற்றங்கள் ஏற்படும் ஒரு ஸ்ட்ரைக்கோட பலம் பலவீனம் என்ன அவர் யாருடன் போட்டி போட போகிறார் அந்த போட்டி போடும் ஸ்ட்ரைக்கு பலம் பலவீனம் என்ன இது அனைத்தையும் உள்ளடக்கியது தான் நம்ம கட்டணப் பயிற்சியாக கொடுத்துட்ருக்குறோம் அடுத்தது வந்துட்டு நம்மளுக்கு ஜீரோ டு ஹீரோ இறுதி நாளில் ஜீரோ டு ஹீரோ எப்படியெல்லாம் நிகழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை எப்படி நம்ம வந்து தேர்ந்தெடுப்பது அதை தேர்ந்தெடுக்கும் இடங்கள் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம கட்டண பயிற்சியில் பார்ப்போம் அதே மாதிரி காலையில் ஒன்பது முப்பதுக்குள்ளேயே நம்மளுக்கு இம்பேக்டு ஸ்டாக்கை ப்ரீ ஓப்பன் ஸ்டாக்ஸை முன்னிலைப்படுத்தி எப்படி நம்ம தேர்ந்தெடுத்து ஒரு ஐந்து நிமிடத்துக்குள்ளே வர்த்தகம் செய்வது அப்படிங்கிறது தான் நம்மளோட கட்டண பயிற்சியின் முக்கியத்துவமே அப்போ இதெல்லாமே நம்ம கட்டண பயிற்சியில் நம்ம கொடுக்குறோம் விருப்பம் உள்ளவங்க வந்துட்டு நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கும் தொடர்பு கொண்டு அதன் விவரத்தையும் உங்கள் விரு விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள் இதை வந்து ஜூன் பதினாறாம் தேதி இந்த வகுப்பு துவங்குகிறது வாங்க வீடியோ குழப்பலாம் இப்போது வார இறுதி நாளில் அதாவது சென்ற வார வார இறுதி நாளில் முடிவுற்றலை பதினாறாயிரத்தி அறுநூற்றி ஒன்று நம்மளுக்கு திங்கட்கிழமை ஆரம்பமான விலை பதினஞ்சாயிரத்தி எட்நூற்றி எழுவத்தேழு ஹை பதினஞ்சாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு நம்மளுக்கு லோ பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி நாலு இன்றைய இன்றைய ஆரம்பமான விலை பதினஞ்சாயிரத்தி அறநூற்றி எழுவத்தி நாலுக்கு ஆரம்பமாச்சு லோ பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஒம்போது ஹை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டு நம்மளுக்கு இப்போ க்ளோசிங் வந்து பதினஞ்சாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டில் கொடுத்துருக்குறாங்க இப்போ இதில் என்ன ஆனால் நேற்றைய லோ இன்றைக்கி பிரேக் பண்ணியிருக்கு அதே மாதிரி நேற்றைய ஹையை இன்றைக்கி பிரேக் பண்ணல அப்போ இன்றைய லோவை பிரேக் பண்ணும்போது ஏன் செல்லிங் ப்ரெஷர் வரல ஃபஸ்ட்டு அது ஒன்று ஏன்னா மார்க்கெட்டு கீழே வந்து செல்லிங் ப்ரெஷர் வரணும் அப்போ அந்த ப்ரெஷர் ஏன் வரல அதுக்கப்புறம் ஓப்பனுக்கு மேலே தான் நிலை பெற்றுருக்கு சந்தை வந்துட்டு அப்போ ஓப்பனுக்கு கீழே வந்து ஒரு ப பதினஞ்சு புள்ளின்னா அதற்கப்புறம் நம்மளுக்கு இரநூறு புள்ளிகளோட மேலே வேணும்னா நம்மளுக்கு நூற்றி எண்பத்தஞ்சு புள்ளிகள் மேலே தான் கொடுக்க போகிறாங்க அப்போ அந்த அளவுக்கு மார்க்கெட்டோட மூமெண்ட்டம் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க அப்போ ஒரு நாளோட பயணம் இரநூறு புள்ளிகள் அந்த இரநூறு புள்ளிகளோட பயணம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அது சிறப்பாக நம்மளுக்கு இருந்து எவ்வளோ தூரம் நேற்று எப்படி ஓப்பனுக்கு மேலே ஒரு பத்து புள்ளிகள் அமைஞ்சு மிச்சம் ஃபுல்லாக கீழே கொடுத்தாங்களோ அதுபோல் இன்றைக்கி வந்து ஓப்பனுக்கு கீழே பத்து பயணம் கொடுத்து மார்க்கெட்டோட மூமெண்ட் வந்து ஒரு வாழ்டையெல்லாம் பண்ணிட்டாங்க அப்போது நேற்றைய லோ நம்மளுக்கு இங்கே பிரேக் பண்ணியிருக்கு அடுத்த விஷயம் சந்தை வந்துட்டு இது ரொம்ப முக்கியமாக பாருங்கள் இன்றைய தினம் லோ சந்தையோட லோ பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தொம்போது ஃபியூச்சர் அதனுடைய லோ பதினஞ்சாயிரத்தி அறநூற்றி அறுபத்தாறு இது என்ன குறிக்குது அப்படின்னு கேட்டால் ஸ்பாட்டை விட ஃப்யூச்சர் மேலே இருந்திருக்கு அப்போ கிட்டத்தட்ட ஏழு ரூபாய் ப்ரீமியத்தில் இருக்குது இதில் என்ன முக்கியத்துவம் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் இதை நேற்றைய லெவலோடு ஒப்பிடணும் நேற்றைய லோ பார்த்துருங்க சந்தையோட லோ பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி நாலு இருங்க கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன் நேற்றையிலோ பதினஞ்சாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி நாலு ஃபியூச்சரோடலாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி மூணு அப்போ என்ன இந்த இடத்துல இருக்குன்னா மார்க்கெட் வந்துட்டு கிட்டத்தட்ட பதினோரு புள்ளிகள் டிஸ்கவுண்ட்டு அப்போது சந்தை நேற்று லோ பிரேக் பண்ணும்போது டிஸ்கவுண்ட் ஆகும் இன்றைய லோ பிரேக் பண்ணும்போது வந்து ப்ரீமியத்தில் இருந்திருக்கு அப்போ இதனால் என்ன பெரிய இம்பேக்ட் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் இதனால் மிகப்பெரிய முக்கியமான ஒரு நிகழ்வு என்ன நடைபெற்றிருக்குன்னா புட் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் அதனுடைய டைம் வேல்யூ அஃபெக்ட் பண்ணியிருக்கோம் அப்போ மார்க்கெட் நேற்றைய லோ பிரேக் பண்ணாலும் கூட ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து நேற்றைய ஹையை கடக்கற வாய்ப்புகள் மிக குறைவாக இருந்திருக்கும் இது வந்து எளிமையாக எப்படி இருந்தாலும் டைம் டிகே இருக்குன்னு சொல்லலாம் அந்த டைம் டிகேலையும் இது காரணமாக அமைஞ்சது இது ஒரு காரணி அப்போ சந்தை வந்துட்டு அது இறங்கு முகமாக இருந்தது வந்துட்டு இந்த ப்ரீமியம் இருந்ததுனால சந்தை அதற்கப்பறம் நேற்றைய லோக்கு மேலே வர்த்தகமானதினால என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துருந்தாலும் தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் நமக்கு இன்றைக்கி காலையில் வீடியோ குறிப்பிட்டு சொல்லியிருந்தோம் இண்டெக்ஸ் ஷார்ட்டேஜ் போகக்கூடாதுன்ட்டு சந்தை பார்த்திங்கன்னா காலையில் ஒரு பத்து மணிக்கு முன்னாடியே இண்டெக்ஸ் ரேஷியூ ஷார்ட்டேஜ் போயிடுச்சு பேங்க் நிஃப்டி பலவீனமாக நிஃப்டி பலமாக இறுது உடனே ரெக்கவரானது அதுக்கப்புறம் வந்து பேங்க் நிஃப்டி பலமாயி அப்புறம் ரெண்டுமே பலவீனமான மாதிரி சூழ்நிலையை காட்டியிருக்காங்க இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் இப்போ பதினஞ்சாயிரத்தி எட்நூறு கால் பதினாறாயிரம் கால் பதினஞ்சு எழுநூறு புட் பதினஞ்சு ஐநூறு புட்டு கொடுத்துருக்குறாங்க இந்த நாலு இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து இப்போ பதினஞ்சாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதில் வர்த்தகம் முடிஞ்சிருக்கு அப்போ பதினஞ்சு எழுநூறு புட் ஆப்ஷனுக்கும் பதினஞ்சு எட்நூறு கால் ஆப்ஷனுக்கும் உண்டான இடைப்பட்ட இடத்துல தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு ஏன்னா இவங்க ரெண்டு பேர்த்தோட போட்டி இவங்க வந்து நூற்றி ஏழு ரூபாய் இவங்க தொண்ணூற்றி ஆறுரூபா மார்க்கெட் பதினஞ்சாயிரத்தி எழுநூற்றம்பது அப்போ நாளைக்கு பதினஞ்சாயிரத்தி எழுநூற்றம்பதுக்கு மேலே சந்தை நிலைப்பெறலேனாலே சந்தை கீழ் நோக்கி பயணம் தான் நடக்கிறக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது இங்கே நடக்குது இதே பதினஞ்சாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுக்கு மேலே நிலை பெற்றாலே சந்தை மேல்நோக்கி வரக்கூடிய வாய்ப்பு அமையும் அதனால் பன் பதினஞ்சாயிரத்தி எழுநூற்றம்பது இன்றைய க்ளோஸிங் ப்ரைஸ் வந்து நாளைக்கு ஒரு இம்பேக்டட் ஜோனாக மாறிடும் இதில் ஒன்று சந்தை வந்துட்டு இதில் ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் நம்ம எல்லாமே தான் நம்ம எடுத்தாகணும் நேற்றைய முடிவற்றவுளை பதினஞ்சாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலு இன்றைய முடிவுற்றவளை பதினஞ்சாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு கிட்டத்தட்ட நாற்பது புள்ளிகள் மைனஸ் அப்போது மார்க்கெட் மைனஸில் முடிஞ்சுதுன்னா கால் ஆப்ஷன் வேணால் நம்மளுக்கு வந்துட்டு நெகட்டிவில் முடியலாம் அப்போ நேற்று நூற்றி முப்பத்தோரு முப்பத்தோருபா இருந்தாமல் இன்றைக்கி தொண்ணூற்றி ஆறுரூபா அப்போ கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு ரூபாய் வந்துட்டு ப்ரீமியம் கரைஞ்சிருக்கு ஆனால் பதினஞ்சாயிரத்தி எழுநூறு புட் ஆப்ஷன் அப்படிங்கிறது நூற்றி இருபது ரூபாய் இருக்காங்க நூற்றி ஏழு ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கிறாங்க அப்போது இது ஒரு கொஸ்டின் மார்க் ஏன் அதாவது கால் ஆப்ஷன் கரைஞ்சதுன்னா மார்க்கெட் நெகட்டிவ்ல இருந்து சொல்லலாம் அப்போ புட் ஆப்ஷன் கரைஞ்சிருக்குன்னா அப்போ டைம் டிகேங்கிறது வந்திருக்கும் அப்போ இந்த டைம் டிகே படி சந்தை வந்துட்டு உரிமை கொடுக்கல புட் ஆப்ஷனோட உரிமை கொடுக்கல நாளைக்கு சந்தை ஏதாச்சும் இறங்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அதற்கு காரணம் இவங்களோட உரிமை மீட்பு போராட்டமாக இருக்கும் ஏன்னா புட் ஆப்ஷனுக்கு வந்துட்டு இன்றைக்கி வந்து சாதகமாக முடிஞ்சும் கூட கொடுக்கல ரெண்டாவது காரணி என்ன ஆயிருக்குன்னா நேற்று நேற்றைய வர்த்தகத்தில் வந்து சந்தை மிகப்பெரிய இறக்கத்தம் டவுன் ஆனதுக்கு அப்புறம் ஒரு வர்த்தகம் நடைபெற்றது அதனால் வந்துட்டு நல்ல டிமேண்ட் ஜோனில் அவங்க க்ளோஸ் ஆனாங்க அப்போ இன்றைய தினத்தில் சந்தையோட மூமெண்டமில் இவங்களோட உரிமை பறிக்கப்பட்டிருக்கு இதே தான் ரெண்டு காரணி நாளைக்கு சந்தை ஏறுனாலும் தான் காரணி மார்க்கெட்டை வந்துட்டு உண்டான உரிமை கொடுக்கலன்ட்டு நாளைக்கு சந்தை நல்லா இறங்குச்சுனா அதில் முக்கியத்துவமானதை வந்துட்டு இவங்களுக்கு கொடுக்க கொடுக்காத உரிமையை மீட்பு போராட்டமாக அது மாறிவிடும் இது குழப்ப நிலையாக உங்களுக்கு தோணலாம் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண 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 தான் உங்களுக்கு இது தோணும் அதனால் வந்துட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒன்று வழிமுறையாக பார்த்துட்டுருக்கீங்கன்னா அதையே பார்த்துக்கோங்க நம்ம சொல்கிறது நம்மளை யாரெல்லாம் பின்பற்றி நே தினம் தினம் நம்ம சொல்கிற ஒவ்வொரு இதாக யாரெல்லாம் பின்பற்றி வர்றாங்களோ அதை வந்து இவங்க வ நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது உங்களுக்கு பெரிய ஒரு ஹிண்ட்டாக அமையும் அதனால் வந்துட்டு நான் நிறைய குழப்பம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம் ஆனால் ஆப்ஷன் ப்ரீமியம்ங்கிறது அனைத்துமே ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் கணக்கிட்டு கணிதவியல் வந்துட்டு இதுக்குள்ளே இருக்குது அந்த கணக்கியல் விதியை வந்து நம்ம பின்பற்றணும்னா அதுக்கு உண்டான இம்பேக்ட் தான் நம்ம பார்த்துட்டே வரோம் இப்போ இதில் பாருங்கள் பதினஞ்சாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கால் இன்றைக்கி நல்லா புரிஞ்சுக்கோங்க சந்தை வந்து நேற்றைய லோவை நம்மளுக்கு பிரேக் பண்ணியிருக்கு அப்போது இவங்க லோ கால் ஆப்ஷன் லோ பிரேக் பண்ணுறதுங்கிறது வந்துட்டு இயல்பு இந்த இடத்துல நம்மளுக்கு பதிவாயாச்சு ஆனால் புட் ஆப்ஷன் என்ன ஆயிருக்கணும் நம்மளுக்கு நேற்றைய மார்க்கெட் லோ பிரேக் பண்ணியிருக்கும் போது அப்போது நேற்றைய ஹை அப்படிங்கிறது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் சந்தை வந்து நேற்றைய ஹையே பிரேக் பண்ணலை தான் இதுதான் நம்ம சொன்னது அந்த டைம் வேல்யூ அந்த இப்போ ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் நேற்று டிஸ்கவுண்ட்டாக இருந்தது இன்றைக்கி ப்ரீமியம் இருந்ததுனால அவர் இம்பாக்டட் ஜோன் அப்போது இவங்க பிரேக் பண்ணலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ இவங்க ஹையை நேற்றைய அதை மார்க்கெட்டில் இருந்துருக்கு இவங்க புட் ஆப்ஷன் நேற்றைய ஹையே பிரேக் பண்ணலைங்கிற பட்சத்தில் எப்படி மார்க்கெட் மீண்டும் கீழே இறங்க வாய்ப்பாக இருக்கும் அப்படி இல் இல்லாத பட்சத்தில் சந்தை அது ஒரு ஏறுமுகத்திற்கு வாய்ப்பாக பயன்படுத்திட்டது அப்படிங்கிறது இதன் மூலிமா நம்மளுக்கு தெரியுது இது நீங்கள் வந்துட்டு நல்லா அப்சர்வ் பண்ணி இதை பார்த்து புரிந்தால் மட்டுமே இது புரியும் எடுத்தடுப்புலேயே புரியாது நான் குழப்பவுவதல் போல் தான் உங்களுக்கு தோன்றும் நாளை தினத்திற்கு சந்தையோட ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஷார்ட் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்தி அறநூற்றி இருபத்தொன்று பதினஞ்சாயிரத்தி எட்நூற்றி எழுபது வைட் ரேஞ்ச் பதினஞ்சாயிரத்தி ஐநூற்றி ஒன்று பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்போது ரெசிஸ்டன்ஸ் ப்ளேஸ் பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தெட்டு பதினஞ்சாயிரத்தி எட்நூற்றி எழுபது பதினாறாயிரத்தி முப்பத்தஞ்சு ரெசிஸ்டன் சப்போர்ட் ப்ளேஸ் பதினஞ்சாயிரத்தி எழுநூற்றி பத்து பதினஞ்சாயிரத்தி அறநூற்றி இருபத்தொன்று பதினஞ்சாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறு பேங்க் நிப்டி பார்த்திங்கன்னா நேற்றைய வருத்தத்தோட ஹை முப்பத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலு லோ முப்பத்தி மூவாயிரத்தி அறுநூத்தி பத்து இன்றைய லோ பார்த்திங்கன்னா முப்பத்தி மூவாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி மூவாயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு ஹை முப்பத்தி மூவாயிரத்தி அறநூத்தி பதினெட்டு நேற்றைய லோ பிரேக் பண்ணவங்க அந்த லோக்கு மேலே நிற்கக்கூடாது அப்போ வந்து அந்த ரேஞ்ச் அவங்களோட ரேஞ்சுக்குள்ளே இருக்காங்க அதாவது நேற்றைய சந்தையோட தாக்கத்திற்குள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது இங்கே பதிவாயிடுச்சு அதுக்கப்புறம் நேற்றைய ஹையை பிரேக் பண்ணல இன்றைக்கி க்ளோசிங் முப்பத்தி மூவாயிரத்தி முந்நூற்றி பதினொன்று அப்போது இரண்டு நாள் அதாவது இன்றைய தினம் நேற்றைய தினத்தோட லோவுக்கு மேலே சந்தை முடிஞ்சிருக்கு அப்போது முப்பத்தி மூவாயிரத்தி முந்நூறு எப்படி இம்பேக்டட் ஆகுது அப்படிங்கிறது பார்க்கலாம் அப்போ நம்மளுக்கு ஒரு ஐநூறு புள்ளிகளோட ரேஞ்ச் வேணுன்னா இந்த இடத்துல இருந்து மார்க்கெட்டோட மூமெண்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்போ முப்பத்தி மூவாயிரத்தி ஐநூறுக்கும் முப்பத்தி மூவாயிரம் புட்டுக்கும் தான் நம்மளுக்கு போட்டி நடைபெற போகுது அப்போ இதனுடைய சராசரி அப்படிங்கிறது வந்துட்டு முப்பத்தி மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பதாக இருக்க போகுது அப்போ இவங்களுடைய கால் ஆப்ஷனுடைய ரேட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இரநூத்தி முப்பத்தி மூணுரூபா புட் ஆப்ஷனுடைய ரேட்டு பார்த்திங்கன்னா நூற்றி எழுவத்தெட்டு ரூபா அப்போ இவங்களுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்கணும் முப்பத்தி மூவாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தி மூவாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி மூணுங்கிறது வந்து வால்டெயில் ரேஞ்ச் முப்பத்தி ரெண்டு அறுநூற்றி தொண்ணூத்தொன்னுலருந்து முப்பத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பது அப்படிங்கிறது வைட் ரேஞ்ச் இப்போ ரெஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு ஐநூற்றி முப்பத்தஞ்சு முப்பத்தி மூணு அறநூற்றி முப்பத்தி மூணு முப்பத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூணு சப்போர்ட் லெவல் முப்பத்தி மூவாயிரத்தி நூற்றி இருபது முப்பத்தி மூவாயிரத்தி இருபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு எட்நூற்றி இருபத்தி ரெண்டு இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை முப்பத்தி மூவாயிரத்துலேருந்து முப்பத்தி மூணு ஐநூறுக்குள்ளே அப்படிங்கும்போது அதனுடைய தாக்கம் நம்மளுக்கு வந்துட்டு இன்றைய லோ அதற்கு முந்தையிலோ இந்த ரெண்டுமே நம்மளுக்கு பிரேக் பண்ணிச்சோம்னா அந்த ஒரு செல்லிங் ப்ரெஷர் வேணும் அந்த செல்லிங் ப்ரெஷரை இவங்க எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்க்கணும் நாளைக்கு நம்மளுக்கு வந்து சந்தை வந்துட்டு வால்டைல் ஜோனுக்குள்ளே இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா இண்டக்ஷ்ரிஷன் ஷார்டேஜ்னு வந்துட்டாலே கம்பல்சரி மார்க்கெட் வால்டைல தான் இருக்கும் அந்த வால்டைல் அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரீமியம் ரெண்டு பக்கமே அதாவது புட் சைடு அண்ட் கால் சைடோட ரெண்டு பக்கம் உண்டான டெல்டா வேலையுமே நல்லா கரைப்பாங்க அப்போ வந்து ரைட்டர்ஸுக்கு அது பாதுகாப்பாக இருக்கும் பையர்ஸ்க்கு அதுக்கு ஏதுவாக இருக்காது அதனால் வந்துட்டு வால்டை ரீட்டெயில் ஆப்ஷன் பையர்ஸ் வந்துட்டு பெரிய லாபமெல்லாம் எதிர்பார்க்க முடியாது ரொம்ப சின்ன லாபம் ஏன்னா மார்க்கெட்டோட நூறு பாயிண்டோட மூமெண்டம் நடைபெறுது அப்படின்னா ப்ரீமியமாக இரு இருபது ரூபாயிலிருந்து முப்பது ரூபா தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கிற ஸ்ட்ரைக் இந்த மணிக்கே ஏறும் ஐடிஎம்கே அப்போது ஐடி ரொம்ப ஐடிஎம் எடுத்துட்டாலும் கூட கிட்டத்தட்ட ரூபா சொல்லிக்கலாம் நாற்பது ரூபாய்க்கு மேலே ஏறக்கெல்லாம் வாய்ப்பு கம்மி ஏன்னா ஆல்ரெடி ப்ரீமியம் இருக்கிறனால அப்போ இதற்குள்ளே தான் நீங்கள் லாபத்தை வைக்க வேண்டியதாக இருக்கும் இதுக்குள்ள இதனைக்கு அப்பாற்பட்டு நீங்கள் ஒரு ஸ்ட்ரைக்கு தெரிஞ்சது எனக்கு நூறுரூவா வேணும் அப்படிங்கிறதெல்லாம் எதிர்பார்த்திங்கன்னா நடக்காத விஷயமா இருக்கும் அப்போ வால்டைல் ரேஞ்ச் இல்லாமல் ஒன் சைடு ரேஞ்சு இருந்தால் அது வாய்ப்பாக இருக்கும் அப்போது சந்தை வந்து ஒருமுக பயணமாக இல்லை வந்துட்டு வால்டைல் ரேஞ்சாங்கிறத டிசைட் பண்ணி முடிவெடுத்து நீங்கள் வியாபாரம் செய்ய முற்படுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல பதி பண்ணுங்க நன்றி வணக்கம்